வடசென்னை தொகுதிக்கு உட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்னை ராணிமேரி கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கடேஷ் தர கேட்கலாம். வணக்கம் வெங்கடேஷ், உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருணேஷ். அதாவது நேற்றைய தினம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. இதில் 71.79% வாக்குப்பதிவு பதிவாகியிருக்கிறது. எனவே இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்து கொண்டுவரப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் வந்து 3 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது வாக்குப்பதிவு இயந்திரங்களை பத்திரமாக பாதுகாப்பதற்காக. லயோலா கல்லூரி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், அதே போல் குயின் மேரிஸ் கல்லூரி, இப்போ தற்போது நாம் அந்த ராணி மேரி கல்லூரியில் வந்து வளாகத்தில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வளாகத்தில் குறிப்பாக 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கே நகர், ராயபுரம், திருவைக்கா நகர், துறைமுகம், அதே போல் சேப்பாக்கம் மற்றும் திருவள்ளிக்கேணி உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இந்த ராணிமேரி கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பதற்காக இந்த ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் வந்து முழுமையாக சிசிடிவி கண்காணிப்பு மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. அதே போல் அந்த ஸ்ட்ராங் ரூம் என்ற அந்த அறையில் வந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைப்பதற்காக அந்த ரூமை வந்து முழுவதுமாக சீலிடப்பட்டு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பத்திரப்படுத்துவதற்காக 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டம் ஒழுங்கு காவல்துறை, துணை இராணுவப்படை, மத்திய காவல்துறை என்ற 3 அடுக்கு பாதுகாப்பு இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வளாகத்திற்குள் வந்து யாருமே வெளியாட்கள் வருவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதில்லை. அதே போல் இந்த வளாகத்தில் முகவர்கள் வந்து தங்குவதற்காக அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் மற்றும் அந்த அதிகாரிகள் வந்து தங்குவதற்காக அறைகளும் ஒதுக்கப்பட்டு முழுவதுமாக இந்த பகுதி வந்து பாதுகாப்பு நடைமுறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அருணேஷ், உங்களுக்கு நன்றி. வெங்கடேஷ்.